ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் மூளையோட சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமது உடல் உறுப்பிலேயே மூளை தான் மர்மமான உறுப்பு எல்லாவற்றிற்கும் தலைமைன்னு கூட சொல்லலாம் இந்த மூளையை பற்றி பேச நம்மள தூண்டுறதே மூளை தான் பொதுவாக ஒரு பொருளுக்கு பெயர் சூட்டுறதே மூளை தான் அந்த மூளைக்கே மூளைன்னு பெயர் வச்சதும் மூளை தான் மூளையோட மொத்த இடையில் அறுபது பர்சன்டேஜ் கொழுப்பு தான் இருக்குது நம்ம சுவாசிக்கும் ஆக்சிஜனில் இருபது பர்சன்டேஜ் மூளையே எடுத்துக்கு தான் நமது உடல் பாகத்தில் எங்கே அடிப்பட்டாலும் நம்மளுக்கு வலி தெரியும் ஆனால் மூளைக்கு அப்படி இல்லை மூளையில் வலி உணர்வுகள் உண்டாக்குற நரம்புகள் சுத்தமாக இல்லாததினால மூளையால் வலியை உணர முடியாது டாக்டர்ஸ்கள் கூட மூளையில் அறுவை சிகிச்சை செய்யும்போது மயக்க ஊசி தர மாட்டாங்களாம் ரீசன் என்னென்னா விழுத்திருக்கும் போதே அறுவை சிகிச்சை செஞ்சால் தான் மூளையோட செயல்பாட்டை முழுசாக பார்க்க முடியுமா அது மட்டும் இல்லாமல் மூளைக்கு தான் வழியே தெரியாதே கண்கள் பொதுவாக அது பார்க்குற விஷயத்த தலைகீழாக தான் பதிவு பண்ணுது மூளையோட நரம்புகள் தான் அது சரி செஞ்சு நம்மளுக்கு சரியான கோணத்தில் காமிக்குது காய்ச்சல் ஏற்படும்போது நமது உடல் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால மூளை சுருங்குது மூளை சுருங்கிறதுனால தான் நம்மளுக்கு தலைவலியே வருது கர்ப்ப காலத்தில் பெண்ணின் மூளையோட அளவு வித்தியாசமாக தான் இருக்குமா குழந்தையை பெற்றெடுத்து ஆறு மாதத்திற்கு அப்புறம்தான் இயல்பு நிலைமைக்கே திரும்பி வருமா நாம் எந்த நேரமும் சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்போம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் சிந்தனைகள் நம்ம மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குமா அதில் எழுபது பர்சன்டேஜ் எதிர்மறையானது தான் எழுபதாயிரத்துக்கு மேலே நாம் சிந்திச்சுட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு தேவையில்லாத கோபம் அப்போ வருது நமது மூளையில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வாட்ஸ் மின்சாரம் உற்பத்தி ஆகுது இதை வச்சு நம்ம ஒரு பல்போ கூட எரிய வைக்கலாம் பொதுவாக நம்ம மூளை தேவையில்லாத விஷயங்கள் இல்லை அதிகம் யோசிக்காத விஷயங்களை தானாகவே அழிச்சிடுமா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது நம்ம கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம மூளைக்கும் அது பெரிய ஆபத்தாகவே இருக்குது நமது உடல் தொண்ணூறு நிமிடங்களுக்கு மேலே வேர்த்துச்சுன்னா நமது மூளையோட அளவு தற்காலிகமாக சுருங்குமா நாம் மூளைக்கு பயிற்சிகள் அளிக்கிறது மூலமாக மூளை செயல்படும் திறன் அதிகரித்து நாம் புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு அது உதவி செய்யுது பயிற்சி அளிக்கிறது அப்படின்னா யோகா பண்ணுறது நம்மளுக்கு பிடித்த விளையாட்டை விளையாடுறது புது இடத்துக்கெலாம் போகிறது நம்மளுக்கு பிடித்த சாப்பாட்டை சாப்பிட்றது புக்கு படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் மூலம் நம்ம அறிவாற்றல் அதிகரித்து புதுமையான விஷயங்களை கற்றுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்